நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன்னம் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் ஞான போதனையை பார்க்கலாம். ஏற்றுக்கொள்வது ஆன்மீகத்தின் அடிப்படை கொள்கை. இது ஹைதராபாத்தின் மதினகுடாவை சேர்ந்த கே ஸ்ரீலதா. ஸ்ரீ விஜயபிரதாதா பகவதி பகவானுக்கு பணிவான வணக்கம். ஸ்ரீ அம்மா பகவான் என் வாழ்க்கையில் பல பல அற்புதங்களை செய்துள்ளார். சில மாதங்களாக பணப்பிரச்சனை காரணமாக வேதனையில் இருந்தேன். எனக்கு வரவிருந்த பணம் வராததால் நான் மிகவும் சிரமப்பட்டேன். என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. ஒரு பக்தரின் வீட்டில் பவித்திரமான 3 சேம்பர் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. நான் செயல்பாட்டில் பங்கேற்றேன். முதல் அறையில் நான் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உணர்ந்தேன். 2 சேம்பரில் நான் ஸ்ரீ பகவானின் கண்களை பார்த்து என் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். 3 சேம்பரில் நான் எனது கைகளை பாதுகைகளின் மீது வைத்து என் கண்களை மூடி பிரார்த்தனையில் இருந்தேன். ஸ்ரீ அம்மா தோன்றி எனது வீட்டுக்கு வருவதாக கூறினார்கள். அடுத்த நாள் எனக்கு பணம் தர வேண்டிய நபர் என் வீட்டுக்கு வந்து 50,000 ரூபாய் கொடுத்தார். ஐஸ்வர்யத்தால் என்னை ஆசீர்வதித்ததற்காக ஸ்ரீ அம்மா பகவானுக்கு எல்லையற்ற நன்றி. இது ஹைதராபாத்தின் பழைய டவுனை சேர்ந்த ஜே கிசான். ஸ்ரீ அம்மா பகவான் எப்போதும் என்னுடன் இருக்கிறார்கள். தொடர்ந்து சேவை செய்யும் பாக்கியத்தை எனக்கு ஆசீர்வதித்து உள்ளார்கள். அவர்கள் எனது வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் கவனித்துக் கொள்கிறார்கள். தொழில் ரீதியாக நான் ஒரு டிரைவர். என்னுடையது ஒரு TCM வாகனம். ஒரு நாள் நான் TCMக்கு நிதி செலுத்த முடிவு செய்தேன். 180,000 ரூபாயை ஒரு பையில் வைத்தேன். நான் என் பைக்கை ஓட்டிக்கொண்டிருந்த போது எப்படியோ அந்த பை நழுவி விழுந்தது. நான் அதை உணரவில்லை. நான் நிதி அலுவலகத்தை அடைந்த போது என் பையை கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானேன். ஸ்ரீ அம்மா பகவானின் பொற்பாதத்தில் சரணடைந்தேன். நான் பயணித்த பாதையில் சென்று தேட இறைவன் என்னை வழி நடத்தினார். அதிசயமாக சாலையில் என் பையை கண்டேன். பை மட்டுமல்ல, பணம் கூட அதிசயமாக அப்படியே இருந்தது. கடவுளின் அருள் எல்லா இடங்களிலும் உள்ளது. என்றென்றும் ஸ்ரீ அம்மா பகவானின் கமல பொற்பாதங்களில் சரணம்.